கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 28 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன நடக்குதுன்னா, அந்த ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க. இங்கே பாருடி, அந்த அபிராமி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்குமே நமக்கு பிரச்சனை தான். அவள் இந்த வீட்டை விட்டு என்றைக்கு போனாலும் அன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யை கேட்குறாங்க. எப்படிம்மா, இந்த கார்த்தி தான் அந்த அபிராமி எங்கே இருக்காங்கன்னு தேடி போயிட்டானே அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அவன் தேட போனால் என்ன, தேடி போகிற அவனுக்கு அந்த அபிராமி கிடைக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யை கேட்குறாங்க, எப்படிம்மா கிடைக்காமல் இருக்க முடியும், அதான் கார்த்தி எங்கே பார்த்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவான். நம்ம நினச்சோம் கண்டிப்பாக அந்த ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறது அபிராமி தான் அப்படின்னு, ஆனால் அது அபிராமி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு அந்த ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யை கேட்குறாங்க, என்ன ஐடியாமா அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யை கூட்டிக்கிட்டு நேராக ரூபாவை பார்க்க போகிறாங்க. ரூபா அவங்களுடைய ரூமில் யோசனையாக உட்காந்துருக்காங்க. அப்போ ராஜேஸ்வரியும் அந்த ஐஸ்வர்யாவும் நேராக ரூபா பக்கத்தில் போயிட்டு, ரூபா என்னம்மா பண்ணுற, அந்த அபிராமி காணாமல் போனதுக்கு நீ தான் காரணம்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு. அதுக்கு அந்த ரூபா சொல்கிறாங்க, ஆமாம் எல்லாருமே என்னை தான் பேசுகிறாங்க, அந்த மீனாட்சியை பார்த்திங்களா எப்படி பேசுகிறத, ஒரு வேளை அத்தை வீட்டுக்குள்ளேன்னா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போகிறான், எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் இப்படி சொல்லிட்டு போவா அப்படின்னு. அதுக்கு அந்த ரூபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் வந்து நல்ல பேர் வாங்கணும்னு தான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் யாருக்குமே என்னை பிடிக்கவே மாட்டேங்குது ஏன் அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பாக உனக்கு நல்ல பேரே கிடைக்காது, எல்லாருமே சேர்ந்து உன்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஏன்னா நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்த விதம் அப்படி, ஏற்கனவே அந்த மீனாட்சிக்கு முன்னாடியே நீ கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இந்த வீட்டோட மூத்த மருமகளாகியிருப்ப, இந்த வீட்டோட சொத்தும் உன் கைக்கு வந்திருக்கும், ஆனால் நீ தேவையில்லாமல் அவனை கல்யாணம் பண்ணாமல் விட்டுட்ட, இதுதான் பிரச்சனையே அப்படின்னு. அப்போ ரூபா சொல்கிறாங்க, இப்போ என்னுடைய காதல் கிடச்சிட்டுன்னு நான் சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் யாருமே என்னை நல்லவன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதே மாதிரி நீ நல்லவனாக இருந்தால் கண்டிப்பாக யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க, அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா அந்த வெளியில் போயிருக்க அபிராமி இந்த வீட்டுக்குள்ளே வராது, அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும், அவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் இந்த சொத்தை நம்மளால் பிரிக்க முடியாது, அவன் இந்த வீட்டுக்குள்ளே இல்லைன்னா நம்மளுக்கு வேண்டிய சொத்தை நம்மளால் வேணுங்கிற அளவுக்கு பிரிச்சுக்க முடியும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரூபா சொல்கிறாங்க, எப்படி போன அபிராமி எப்படி திரும்பி வராமல் இருப்பா, கண்டிப்பாக அந்த கார்த்தி கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு. அதுக்கு அந்த ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, போன அவளை நம்ம ரவுடிகளை வச்சு தீட்டு கட்ட போகிறோம், இதுதான் நம்மளுடைய திட்டம் அப்படின்னு. அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா பயந்து போய், அம்மா ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே அந்த கார்த்தி கண்டுபிடிச்சிருவான், நம்ம பெரிய தப்பு பண்ணால் கண்டிப்பாக அந்த கார்த்தியை நம்மளை சும்மா விட மாட்டான் அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவோம், ஒரு வேளை அந்த அபிராமி இறந்துட்டால் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நம்ம இந்த விஷயத்தை உண்மையாக்கிறணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த ஐஸ்வர்யாவும், சரிம்மா நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் கார்த்தி மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சான்னா நம்மளை சும்மா விட மாட்டான், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஐசு, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனை சிப் பண்ணி நம்ம ரூபாவை காமிக்கிறாங்க. ரூபா சொல்கிறாங்க, ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் எப்படியாவது அந்த அபிராமியை வந்து வீட்டுக்குள்ளே வரணும்னு தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் சொன்ன ஐடியா தான் கரெக்டாக இருக்குது, அந்த அபிராமி வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சொத்தை பிரிக்க முடியும், அவள் வெளியில் போனவள் போனவளாகவே இருக்கட்டும், கண்டிப்பாக அவளை நம்ம தீட்டு கட்டிடுவோம், அதுக்காக நம்ம யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்த்துடலாம் அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் ரியா எங்களுக்கு அதிகமாக இந்த ரவுடிங்களை பற்றியெல்லாம் தெரியாது, உனக்கு ஏதாவது ரவுடி தெரிஞ்சிச்சுன்னா அவனுங்களை கூப்பிடு அப்படின்னு. இது கேட்டுட்டு ரியாவும், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் நேராக அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, ஏம்மா அவகிட்ட சொன்ன அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி நம்ம மாட்டாமல் இருக்கணும்னா ரியாவை தான் நம்ம கோத்து விடணும், ரியா ரவுடிகளை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த அபிராமியை தீட்டு கட்டிட்டாச்சுன்னா கண்டிப்பாக தற்கொலை அப்படின்னு கார்த்தி நம்புவான், அதுக்கப்புறம் ஈஸியாக அந்த சொத்தை பிரிச்சிடலாம், அதுக்கப்புறம் அந்த அபிராமி தற்கொலை பண்ணலை யாரோ கொண்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கார்த்தி என்ன பண்ணுவான், விசாரிக்க ஆரம்பிப்பான், அப்போ நம்ம மாட்டிப்போம், இதனால் நமக்கு தான் பாதிப்பு, அதனால தான் அந்த ரியாவை கோத்து விட்டேன், அந்த ரியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியாக கார்த்தி கண்டுபிடிச்சிருவான் ரியாவை, ரியாவை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவான், அப்புறம் ரியாவுக்கு போக வேண்டிய சொத்து கூட நமக்கும் வந்துடும், நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா செம்மையாக பிளான் பண்ணுறம்மா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரியா நினைக்கிறாங்க, அந்த ராஜேஸ்வரி என்னை மாட்டி விடுறதுக்காக தான் நல்ல திட்டம் போட்டிருக்கா, ஆனால் அவள் சொன்னதும் சரியான திட்டம்தான்,
நம்ம ரவுடிகளுக்கு சொல்லிடுவோம் அந்த அபிராமியை தீட்டுக்கட்ட சொல்லி. ஆனால் இக்காரணம் பண்ணிட்டு நம்ம பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடணும் அப்படின்னு ரியா திட்டமிடுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமிய ஒரு கோவிலில் படுத்து கிடக்குறாங்க. அப்போ அங்கே உள்ள பூசாரி நேராக அந்த அபிராமி கிட்டே வந்துட்டு, அம்மா கோயில் நட சாத்த போகிறோம், நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலையாம்மா, காலையிலேருந்து இங்கேயே இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, என்னால் இப்போதைக்கு வீட்டுக்கு போக முடியாது, எனக்கு இந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்கே அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு. அதுக்கு பூசாரி சொல்கிறாரு, உங்களை பார்த்தா பெரிய இடத்த ஆள் மாதிரி இருக்குது, நீங்கள் வேணால் எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கோங்க, எனக்கு ஒரு பொண்ணும் ஒரு ஒய்ஃபும் இருக்கா அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இல்லையா நான் இங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு பூசாரியும், சரிம்மா இந்த இருக்கு கோவில் சாவி, உள் பக்கமாக பூட்டிக்கோங்க அப்படின்னு. அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிக்கிறாங்க. சீனசி பண்ணி நேராக அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியா நேராக அந்த ரவுடிகளுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், இந்த ஃபோட்டோவில் உள்ள லேடி காணாமல் போயிட்டாங்க, இவள் உயிரோட தான் இந்த ஊரில் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கா, அவளை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா தீத்து கட்டிடுங்க, முக்கியமாக அவள் தற்கொலை பண்ண மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரவுடிகளும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் முக்கியமாக இந்த விஷயத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாதபடி பண்ணிடுங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ரவுடிகளும் சரிங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த ரவுடிங்க நேராக ஃபோனை வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலுமே தேடுறாங்க. அப்போ தாங்க அபிராமி கோவிலில் இருக்கிறத செக் பண்ணுறாங்க. அபிராமி கோயில் கதவை பூட்டிட்டு நேராக கோவிலுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோவில் கதவை போய் பார்க்குறாங்க, பூட்டி கிடக்கிறத பார்த்துட்டு அந்த கதவுல ஏறி குதிக்கிறாங்க. அப்போ நம்ம அபிராமி யோசிக்கிறாங்க, யார் அது அவனுங்க அப்படின்னு. அப்போ அந்த ரவுடிங்க அபிராமியை சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, நீங்கள்லாம் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, உன்னுடைய நகையை கொடு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என்கிட்ட எந்த நகையும் இல்லை அப்படின்னு. அதுக்கு ரவுடிங்க சொல்கிறாங்க, உன்னை பார்த்தா பெரிய எடுத்து பொம்பளை மாதிரி இருக்க, கண்டிப்பாக நீ நகை வச்சுருப்ப, எல்லாத்தையும் கைட்டு அப்படின்னு சொன்னதோட அபிராமி காதில் கிடக்கிறதையும் கையில் கிடக்கிறதையும் கைட்டி கொடுக்குறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, கழுத்தில் கிடக்கிறத கயிற்றி அப்படின்னு. அதுக்கு அபிராமி கையெடுத்து கும்பிட்டு, இது என் புருஷன் கட்டின தாலியினால் கயிட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, இப்போ நீ கயிட்டி கொடுக்கலைன்னா கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்னால் கயிட்ட முடியாது அப்படின்னு. அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, இப்போ நீ கயிட்டலைன்னா கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கத்தியை ஓங்குறாங்க. அப்போ அபிராமி பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. அப்போ நம்ம அபிராமி பயந்து ஓடுறதை பார்த்துட்டு அங்கே ரவுடிகளும் நேராக அபிராமியை தடுத்துறாங்க. அபிராமி பதறி அடித்து ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் தூங்கிட்டு இருக்கிறவருக்கு திடீர்னு ஒரு கனவு, திடீர்னு அபிராமிக்கு ஏதோ ஆபத்து மாறி. அப்போ கார்த்தி சரியான ஷாக்கில் எழுந்திரிச்சு உட்கார்றாரு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, சார் என்னாச்சு சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எங்கள் அம்மாவை யாரோ துரத்துற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் வாங்க சார் அம்மா எங்கே இருக்காங்கன்னு நம்ம இப்போயாவது தேடுவோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி வாங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போகிறாங்க. அப்போ திடீர்னு எதிர்க்க ஒரு அம்மா ஓடி வரத கார்த்தி பார்க்குறாரு. பார்த்தா அபிராமி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி செமையாக ஷாக் ஆகி காரை விட்டு இறங்கி அங்கேருந்து போயிட்டு அவங்க அம்மா பார்த்து அம்மா அப்படின்னு சொல்ல, அப்போ பின்னாடி நாலு ரவுடிங்க வந்ததோட கார்த்தி பார்க்குறாரு அந்த ரவுடிகளை. அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, டேய் என்ன ஆனாலும் இந்த அம்மாவை நம்ம கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி வந்து அந்த ரவுடிகளை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அபிராமியை நம்ம தீபா காப்பாற்றுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.